அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் உங்களுடைய தரம் ஏழில் பாடம் 16 அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். அனைவர்னா என்ன பண்ணுங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் இதை. இப்போ நாங்கள் பார்ப்போம், இயேசு வாழ்ந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத பலர் இருந்தனர். அவ்வாறான சமூகத்தில் அவர் இறையரசின் பெருமதியை வெளிப்படுத்தி செயற்பட்ட முறைகளை ஆராய்தல் இப்பாடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ இயேசு இருந்த நேரத்தில் சமுதாயத்தில் நிறைய பேரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் பார்க்க போகிறோம், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டாருன்னு. இப்போ நீங்கள் உங்களோட திருவிவிலியம் இருந்தால் மாற்கு 10:13-16, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:13-16 வந்து சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் பற்றி இருக்கு. அதே மாதிரி யோவான் 4:7-10 அதில் பார்க்குறீங்க, சமாரிய பெண்ணும் இயேசுவும். சரியா, இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களை இயேசு எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொள்ள போகின்றோம். இயேசுவின் போதனைகளை கேட்க அவருக்கு பின் சென்றவர்களில் பெண்கள் தமது பிள்ளைகளை அவரது ஆசியை பெற கூட்டி வந்தனர். சரியா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் மாட்டுல, சரியா பிள்ளைகள், மாட்டு பார்த்தீங்க, நாங்கள் பார்த்தோம் மாட்டு 10:13 நாங்கள் பார்க்குறோம் இயேசு சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். அப்போ என்ன செய்கிறாங்க, இயேசு வாரான்னு சொன்னோன்னே எல்லாரும் சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராங்க இயேசுவிடம் ஆசி வழங்குதற்காக. இப்போ முதலாவது ஒரு அம்மா இப்படி சொல்கிறாங்க, அதோ இயேசு இந்த பக்கம் வருகிறார், இயேசுவிடம் பிள்ளைகளை விரைவாக கூட்டி செல்வோம். அம்மா இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, போவோம் எமது பிள்ளைகள் இயேசுவிடம் ஆசி பெற விரைவாக செல்வோம் அப்படின்னு எல்லா அம்மாமாரும் என்ன செய்கிறாங்க, தங்களது பிள்ளைகளை இயேசுவிடம் ஆசி வழங்குறதுக்காக கூட்டி கொண்டு வராங்க. இப்போ இங்கே யார் இருக்காங்க, சீடர் இருக்காங்க. சீடர் என்ன செய்கிறாங்க, அதட்டுறாங்க, அவர் களைப்பாக இருக்கின்றார், அவருக்கு கரைச்சல் கொடுக்க வேண்டாம், இந்த இடத்திலிருந்து போங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்த அம்மாவையும் பிள்ளைகளையும் விரட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அம்மா ஒரு இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, எமது பிள்ளைகள் இயேசுவிடம் ஆசி பெற வேண்டும் என்று கூட்டி வந்துள்ளோம். சீடர் திரும்ப சொல்கிறாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி சீடர் என்ன செய்கிறாங்க, அதட்டி கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறா, இயேசு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளை சீடர்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் இயேசு இந்த இடத்துல எவ்வாறு சொல்கிறான்னு பார்ப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதிருங்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது. அப்போ இயேசு இந்த இடத்துல சிறு பிள்ளைகளை அழகாக ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதிருங்கள், இறையாட்சி இத்தகையோருக்குரியது. இறையாட்சினா யாரு, கடவுளுடைய ராஜ்யத்தில் விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் இவர்களுக்கு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சீடர்களுக்கு இந்த இடத்துல அழகாக விளங்கப்படுத்துகிறார். இப்போ இன்னொரு அம்மா இப்படி சொல்கிறார், அதோ இயேசு சிறு பிள்ளைகளை அழைக்கின்றார், மகனே மகளே வாருங்கள், விரைவாக அவரிடம் செல்லுங்கள். இயேசு இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உற்றவிசிக்க மாட்டார்கள் என உறுதியாக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் இறை ராஜ்யத்துக்கு வர முடியாது. சீடர் அவர்களை என்ன செய்கிறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. தன்னுடைய சிறு பிள்ளைகளில் அவற்றை எல்லாரையும் கூட்டி இறையாட்சி வந்து இறையாட்சிக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் சிறு பிள்ளையை போல நாங்கள் மாற வேண்டும் என்று இந்த இடத்துல உறுதியாக சொல்கின்றார். இவ்வாறாக இயேசு சிறுவர்களை உயர்வாக ஏற்றுக்கொண்டார், சிறுவரை நேசிக்க ஆசி வழங்கினார், இறையாட்சி இத்தையோருக்குரியது என கூறி இறையரசை பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உரைத்தார். அதாவது சிறுவரின் சிறப்பு பண்புகள்
தாழ்மை மற்றும் கீழ்ப்படிவு என்பதே மனித வாழ்வில் நிலைக்க வேண்டும். இதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் அவரது ஆசியையும் பெற தாழ்மை மற்றும் கீழ்ப்படிவு போன்ற பண்புகள் எம்மிடம் இருக்க வேண்டும் என்று இயேசு சிறு பிள்ளைகளை எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றார். இயேசுவுக்கு எமது அன்பை வெளிப்படுத்த மகிழ்வுடன் பாடுவோம். இந்த இடத்துல பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அழகான பாட்டும் தந்திருக்காங்க. இந்த இடத்துல சீடர்கள் சிறுவர்கள் அதற்றாங்க இயேசுகிட்ட வர வேண்டாம் என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார், சிறு பிள்ளைகள் என் இடத்துல வாங்க. அதே போல அவர் சிறு பிள்ளைகளை உயர்வாக ஏற்றுக்கொள்கின்றார். இறையாட்சி வந்து சிறு பிள்ளைகளைப் போல குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமே இறையாட்சி உள்ளது. சிறு பிள்ளைகள்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கிட்ட தாழ்மை இருக்கும், அவர்கிட்ட கீழ்ப்படிவு இருக்கும், அவங்க சொன்னோன்ன செய்வாங்க. இப்போ இவ்வாறான குணங்கள் இருப்பவர்கள் மாத்திரமே இறையாட்சிக்கு வர முடியும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டும் தந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த பாட்டு பிள்ளைகள் உங்களுக்கு விருப்பமான ஒரு டியூன் போட்டு நீங்க பாடலாம். சரியா? ஆழம் ஆழம் மிகவும் ஆழத்திலே இதயத்தின் ஆழத்திலே இயேசுவை நேசிப்பேன். நீயும் இயேசுவை நேசிப்பாயா? உன் இதயத்தின் ஆழத்தில் நான் என் இயேசுவை நேசிப்பேன். என் இதயத்தின் ஆழத்தில். சரியா? இந்த இடத்துல ஒரு அழகான பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நீங்க என்ன செய்ய இருக்கு, உங்களுக்கு விருப்பமான ஒரு டியூன் போட்டு நீங்க பாடலாம். காரணம் என்ன, நீங்க எல்லாருமே சிறுவர்கள். அப்ப இயேசு உங்க எல்லாரையுமே நேசிக்கிறார். பெரியவங்க எங்களை சில நேரத்துல புறக்கணிக்கலாம், ஆனா இயேசு என்ன செய்கின்றார், எங்களை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். சரியா? அடுத்தது நாங்க பார்ப்போம். அதே போன்று யூத சமூகத்தில் யூத மக்களும் சமாரிய மக்களும் இடையே தொடர்பு இருக்கவில்லை. இந்நிலையில் யூதனாகிய இயேசு சமாரியை ஏற்றுக்கொண்ட சமாரியரை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை ஆராய்வோம். இந்த இடத்துல முதல்ல சிறுவர்களை புறக்கணிச்சாங்க. இப்ப இயேசு என்ன செய்தாரு, சிறுவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அது பிறகு சிறுவர்களை போல மாற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதே போல பிள்ளைகள் யூத சமுதாயத்துல வந்து, சரியா, இயேசு ஒரு யூதன், ஆனா யூதர்கள் வந்து சமாரியர்களை அவங்க தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இயேசு இந்த இடத்துல ஒரு நல்ல செயலை செய்யறத பாக்குறோம். சரியா? இயேசு கலிலேயாவுக்கு சமாரியா வழியாக சென்றார். சிக்கார் என்னும் ஊருக்கு வந்த சேர்ந்து யாக்கோபின் கிணறு அங்கு இருந்தது. இயேசு கிணறு ஓரமாய் அமர்ந்தார். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் எடுக்க வந்தார். இந்த இடத்துல இயேசு சிக்கார் என்ற ஊருக்கு போற நேரத்துல பிள்ளைகள் அங்க யாக்கோபோட கிணறு இருக்கு. அப்ப அங்க போற நேரத்துல இயேசு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அமர்ந்திருக்க நேரம் ஒரு சமாரிய பெண் வராங்க தண்ணீர் எடுக்க. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, அந்த சமாரிய பெண்ணோட கதைக்கிறாரு, குடிக்க எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சமாரிய பெண், நீ யூதன், நானோ சமாரிய பெண், நீ எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்பது அப்படின்னு இந்த சமாரிய பெண் சொல்றாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யார் என்பதையும் நீ அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பார். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் பிள்ளைகள், இயேசு என்ன செய்யறாரு, சமாரிய பெண்ணுக்கு சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு என்ன யாருன்னு தெரியாது, ஆனா நீ யாருன்னு தெரிந்திருந்தா நானே உனக்கு என்ன செய்திருப்பேன், வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பேன் என்று கூறுகின்றார். பெண் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் சென்றார். மக்களிடம் நான் மெசியாவை கண்டேன் என்று சான்று பகர்ந்தார். இதனால் மக்கள் இயேசுவை நம்பினர். சமாரிய பெண்ணுக்கும் இயேசுக்கும் இடையிலான உரையாடுதலை கற்கும் பொழுது யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே காணப்பட்ட சமுதாய பின்னணியை அறிந்து கொள்ள முடியும். இயேசு அந்த நிலைமையை மாற்றி சமாரியர் முன்னிலையில் பணி செய்ய முன்பாய் வந்தார். இந்த சமாரிய பெண்ணின் வாழ்வின் ஊடாக, சரியா, இப்ப நாங்க பாக்குறோம் யோவான் 4 பிள்ளைகள், யோவான் 4 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு எவ்வாறு இந்த சமாரிய பெண்ணை சந்தித்து அவரிடம் தண்ணீர் கேட்பதை நாங்க பார்க்கின்றோம். அப்ப தண்ணீர் கேட்ட பிறகு பிள்ளைகள் இயேசு தான் யார் என்பதை, தான் தான் மேசியா என்பதை காட்டின பிறகு அவர் என்ன செய்கின்றார், உடனே மற்றவர்களுக்கு சொல்றார், இவர் மெசியா என்பதை அறிவிக்கின்றார். அறிவித்த பிறகு பிள்ளைகள் இயேசு யூத மக்களுக்கு மாத்திரமல்ல
சமாரிய முன்னிலையிலும் அவர் பணி செய்ய வந்தவர் என்பதை காட்டுகின்றார். சமாரிய பெண் இயேசுவை மெசியா என்று ஏற்று முதல் முதலாக சான்று பகர்ந்தார். நாம் முதலாவதாக இயேசுவை அறிந்து கொள்வோம். எம்மையும் அவர் பணி செய்ய அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று அவருக்கு பணி செய்வோம். அனைவரையும் ஏற்று அனைவரிலும் அன்பு காட்டி இன்றும் என்றும் பணி செய்வோம். அதுதான் இயேசுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்போ இயேசு பணி செய்யும் பொழுது சிறுவர்களை ஒதுக்கலை, மற்ற இனத்தாரை ஒதுக்கலை, எல்லாரோடும் சேர்ந்து தான் தன்னுடைய சமூக பணியை செய்தார். இந்த இடத்துல ஒரு விண்ணப்பம் இருக்கு பிள்ளைகள், அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்பான தந்தையே, எமது சமூகத்தில் பல காரணங்களால் ஒதுக்கப்பட்டு அன்பு கிடைக்காது, மதிப்பை இழந்து பலர் எமது மத்தியில் வாழ்கின்றனர். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் அவர்களில் அன்பு காட்டி வாழ உமது அருள் தாரும். இறையாசின் பெருமதியை முன்னிட்டு ஆர்வத்துடன் பணி செய்திட வரம் தாரும். ஆமென். அப்போ நாங்கள் இறைவனுடைய பணியை செய்யும் பொழுது பிள்ளைகள் எல்லோரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். சரியா? இப்போ இதுதான் உங்களுடைய 16வது பாடம். இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்று. நன்றி பிள்ளைகள்.